வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்கிற விடயம் கணித சிறகுகள். கணித சிறகுகளில் வந்து பகுதி ஒன்றில் வரக்கூடிய வினாக்களை வந்து தொடர்ச்சியாக பார்த்து வந்துகிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் அட்சர கணித பின்னங்கள் தொடர்பாக, எங்கள் இந்த பின்ன பெருக்கல் பிரித்தல் தொடர்பாக, நாங்கள் ஏற்கனவே பின்ன கூட்டல் கழித்தல் தொடர்பான கணக்களை வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கு வந்து பின்ன பெருக்கல் பிரித்தலில் வரக்கூடிய பகுதி ஒன்று ஏ வினாவுக்களை ஒரு 8 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே ஒரு சின்ன விளக்கம் பிள்ளைகள், இதில் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே நடக்க போகிறது அட்சர கணித பின்ன பெருக்கல் பிரித்தல். பிரித்தலாக இருந்தால் பெருக்கலாக மாற்றணும், நிகர் மாறினா. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், அரை அரணகால் அப்படின்னு இருந்தால், அதாவது அரைக்குள்ளே எத்தனை கால் இருக்குது, ரெண்டு, விட ரெண்டு வரணும். அப்போ என்ன செய்வோம், நாங்கள் அரை அரணவை தரவாக மாற்றணும், நிகர் மாறால் பெருக்கலாம். பிரித்தலுக்கு பதிலாக நிகர் மாறால் பெருக்கிறது. நிகர் மாறுன்றது அடுத்த பின்னத்தை தலைகளாக போடுறது, ஒன்றின் மேல் நாலு என்று போட்டுட்டு பிரிக்கிறது, அதாவது சாரி பெருக்கிறது. பெருக்கிறது பகுதியன் பகுதியினாலையும் தொகுதியன் தொகுதியினால் பெருக்கப்படும். இதுதான் ரூல்ஸ். அதாவது இப்படி இப்படியே பெருக்கப்படும், இப்படி இப்படியே பெருக்கப்படும், மிக இலகுவான விஷயம். ஆனால் பெருக்கக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா, பொதுவான காரணி மேலையும் கிளையும் இருக்கிற காரணிகளை வெட்டி நீக்கிட்டு பிரிக்கணும்னா, எங்களுக்கு நேரடியாக எளிய வழியே வரும். இப்போ நாங்கள் சாதாரணமாக பெருக்கி நாலின் கீழ் ரெண்டு ரெண்டு போட்டு பிறகு நாலரை ரெண்டால் பிரித்து ரெண்டு ரெண்டு போடுறதுக்கு பதிலாக, நாங்கள் பெருக்கக்கு முன்னுக்கு, அதாவது இந்த பகுதி என்ன பகுதியினாலையும் தொகுதி என்ன தொகுதியினாலையும் பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுறது, ரெண்டையும் நாளையும் ரெண்டெண்ட காரணி, ஈர் ரெண்டு நாளில் ரெண்டு வெட்டுப்பட்டால் மிச்ச ரெண்டு காரணியும் ஒன்று இருக்கும். அது இப்போ பிரிக்கணும்னா ஓர் ரெண்டு ரெண்டு ரெண்டின் கீழ் ஒன்று ரெண்டு. அப்போ நாங்கள் பெருக்கக்கு முன்னுக்கு பகுதி எண்களை வெட்டி நீக்கி போட்டு பெருக்கிறது தான், இதுதான் ரூல்ஸ். பிள்ளைகள் பெருக்கினோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் நாங்கள் பொதுவான காரணிகளை வெட்டி நீக்கிறது. அதை தான் நாங்கள் இங்கேயும் பார்க்க போகிறோம். இப்போ எங்களுக்கு எப்படி வரப்போகுது, ஏ வர்க்கத்தின் கீழ் நாலு தர ரெண்டின் கீழ் மூன்றே அப்படின் இருக்குது. இந்த கணக்கை நாங்கள் சுருக்கணும், அதாவது பெருக்கணும். ரெண்டு பின்னம், இங்கால ஒரு அட்சர கணிதம் பின்னம், அங்காலையும் ஒரு அட்சர கணிதம் பின்னம் பெருக்கணும். அன்றைக்கு நான் சாதாரணமாக பெருக்கினா என்னென்ன வரும், ரெண்டு ஏ வர்க்கத்தின் கீழ் 12 ஏ என்று வரும். ஆனால் இது வந்து எளிய வடிவம் இல்லை, எளிய வடிவத்தில் தான் இங்கே விட கொடுக்கப்படணும். அது புற சுருக்குற அது எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் அப்படி பெருக்காமல் என்ன செய்ய போகிறோம்டா, இதில் வெட்டக்கூடிய காரணிகள் முதல்ல இதை காரணியும் பெருக்கமாக எழுதுவோம். ஏ வர்க்கம் அப்படின்றது ஏ தர ஏ, கீழ் நாலுன்றது ஈ ரெண்டு தர ரெண்டு என்று எழுதலாம். அது நாங்கள் மனசால் வெட்ட தெரிஞ்சாக்கள், அப்புறம் நாலுன்றே போட்டுக்கொள்கிறேன். தர ரெண்டின் கீழ் மூன்று தர ஏ. இப்போ நாங்கள் வெட்டக்கூடிய பொதுவான காரணி மேலேயும் கீழேயும் பொதுவான காரணியும் தான் வெட்டி நிற்கலாம். உதாரணத்துக்கு இதில் ஏ, அதில் ஏ, அந்த ஏ ஏயை ஏயால் வெட்டி நிற்கிறது. அதே மாதிரி நாலுன்னு ரெண்டும் வெட்டுப்படலாம், நாலில் ரெண்டு தர ரெண்டு புள்ளியில், அதான் அது இந்த விளக்கம். இதில் ஒரு ரெண்டு வெட்டுப்பட மிச்சமாக மீதி மற்ற ரெண்டு, மற்ற காரணி மீதும், அதான் அது இந்த விளக்கம். ரெண்டு முறை இதில் ஒரு முறை, இதுக்கு மேலே வெட்டே இல்லாது. இப்போ பகுதியின் பகுதியினால் பெருக்கப்பட்டால் ஈர் மூன்று ஆறு, தொகுதியின் தொகுதியினால் பெருக்கப்பட்டால் ஏ தர ஒன்று ஏ. அப்போ விட வந்து ஏயின் கீழ் ஆறு அப்படின்னு வரும். ஏயின் கீழ் ஆறா, மிக இலவு பிள்ளைகள், இவ்வளவுதான் இந்த அட்சர கணித பின்ன பெருக்கல் பிரித்தல். நாங்கள் பிரித்தல்னா நிகர் மாறாக்கி போட்டு நாங்கள் பெருக்கலாம் மாற்றி போட்டு பெருக்கலை செய்யப்படுகிறார். அப்போ உங்களுக்கு இது மிக இலகுவாக இருக்கும். ஒரு 8 கேள்வி புள்ளியில் 101 பக்கத்தில் இருக்குது. இந்த 8 கேள்வியும் செய்து பார்த்துட்டு வீடியோக்களை வாங்க, கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். அப்படி செய்து பார்த்ததற்கான அறிவுறுத்தல் முட்கூட்டிக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினீங்களா, எங்களோட வைவர் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொள்ளுங்க. இனிமேல் வர்ற வினாக்கள் வந்து உங்களுக்கு முட்கூட்டியே இந்த வினா செய்ய போகிறோம் அப்படின்றது. வைவர் வாட்ஸ்அப் குழு இந்த லிங்க் வந்து இந்த யூடியூப் வீடியோ வந்து கடைசி யூடியூப்பில் பார்க்குங்க, வேறு எங்கேயும் இருக்காது. ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்களுக்கு ஃபேஸ்புக்கில் லிங்க் போட்டிருக்க மாட்டேன். யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு கடைசியில் பாருங்கள், கடைசியில் இந்த லிங்க் இருக்கும், ஒரு மூன்று லிங்க் இருக்கும், மூன்றில் ஏதோ ஒன்றில் இணைந்து கொள்ளுங்க. சரி வாங்க, நாங்கள் இதில் இருக்க 8 கேள்வியும் செய்வோம். முதலாவது கேள்வியை பாருங்கள், இது வந்து ஒரு அச்சர கணித பின்ன பெருக்கல். இதில் இருக்கிறது பெருக்கலும் பிரித்தலும் தான். நாங்கள் பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டி நீக்கிறது இலகுவானது. இதில் நீங்கள் சில பேர் நேரை வச்சுக்கொண்டே வெட்டலாம். நான் கொஞ்சம் பெருக்கமாக எழுதுறேன். எக்ஸ் வர்க்கம் அப்படின்றது எக்ஸ் தர எக்ஸ் கீழ் நாலு, நாலு இருக்கட்டும், மேலே நாலு, ரெண்டு தர எக்ஸ். இப்போ பொதுவான காரணி நாலு நாலு வெட்டுப்படும், ஒரு முறை ஒரு முறை போடணும்ன்ற அவசியம் இல்லை பிள்ளைகள், ஒரு முறைன்றது போடணும்ன்ற அவசியம் இல்லை. எக்ஸ் எக்ஸ் வெட்டுப்படும், வேறு வெட்டுப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ மேலே மிச்சமாக இருக்கிற ஒரே ஒரு காரணி ரெண்டு எக்ஸ் மட்டும்தான், கீழே மிச்சமாக இருக்கிற ஒரே ஒரு காரணி ரெண்டு மட்டும்தான். ஆகவே எக்ஸின் கீழ் ரெண்டு அப்படின்றத விட எக்ஸின் கீழ் ரெண்டு என்ற விடையை நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும். இல்லை என்றால் புள்ளி இறுதி விடைக்கு தான் புள்ளி, இறுதி விடை சரியாக இருந்தால் உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளியும் கிடைக்கும். சரி, இப்போ இதுவும் வந்து புள்ளியில் அச்சர கணித பின்னப்பெருக்கல் தான். நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை பயன்படுத்துனீங்கன்னா, சில பேர் நேரம் மனசால் வெட்டுவாங்க எப்படி என்றா புள்ளியல், எக்ஸை
எக்ஸ் வர்க்கத்தோடு பட்டினா அந்த வர்க்கம் பட்டுப்படும்னு வாங்கல. ஏன் வர்க்கம் பட்டுப்படுதுன்னா எக்ஸ் தர எக்ஸில் மிச்சமாக ஒரு எக்ஸ் மிஞ்சம் அதனால் தான் அந்த வர்க்கத்தை வட்டி விடுறது. உங்களுக்கு அதிலெல்லாம் குழப்பம் இருந்தால் நீங்கள் அப்படி ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எக்ஸ் வர்க்கம்ன்றது எக்ஸ் தர எக்ஸ் தர வாய், அங்கே ஒரு வாய் இருக்குது தானே, கீழ் ஐந்து. இந்த பக்கம் நாங்கள் பார்த்தோம்னா பத்து தர ஏ கீழ் இங்கே எக்ஸ் தர வை தர வை வை வர்க்கம். சரி, வெட்டக்கூடியதை நாங்கள் வெட்டக்கூடிய வெட்டுவோம்டா எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். வை வெட்டுறதுக்கு இங்கே ஒரு வை இங்கே ஒரு வை வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அஞ்சும் பத்தும் வெட்டுப்படும். அஞ்சால் அஞ்சு அஞ்சென்ற காரணியை வெட்டி நிற்கணும். ஐ ஒன்று அஞ்சு அதில் அப்போ ஒன்று மிஞ்சும், ஐ ரெண்டு பத்து ஆகவே ரெண்டு மிஞ்சும். அதாவது எத்தனை மடங்குன்றதை பார்த்து நாங்கள் பூர்ண இது சின்ன மப்பிலேருந்து செய்கிறது தான். இப்போ பெருக்கினோம்னா மேலே இருக்கிறது எக்ஸும் ட்ரெண்டும், சாரி எக்ஸ் இருக்குது ட்ரெண்ட் இருக்குது ஏ இருக்குது, மூணு மூன்று காரணி இருக்குது. கீழே பார்த்தோம்னா வை இருக்குது. ஆகவே இந்த பெருக்கினா பிள்ளைகள் ஏ இதில் இந்த மூன்று காரணியில் இந்த காரணிகள் எங்கேயுமே இடம் மாறி இருக்கலாம், ஆனால் நம்பர் காரணி மூணுக்கு இருக்கணும், அது ரூல்ஸ். ஆகவே ரெண்டு ஏஎக்ஸ் என்று போட்டிருந்தாலும் சரி எக்ஸ் ஏன்று போட்டிருந்தாலும் சரி ரெண்டுமே சரி தானே, ரெண்டு ஏஎக்ஸின் கீழ் வை அப்படின்னு வந்திருக்கும். எக்ஸ்ஏயின் கீழ் வையன்னாலும் சரி ரெண்டு ஏஎக்ஸின் கீழ் வை அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளியும் கிடைக்கும். சரி, இப்போ நாங்கள் மூன்றாவது கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்வியும் அதே மாதிரி ரூல்ஸ்லேயே செய்வோம். நீங்கள் கொஞ்சம் வேகமாக செய்கிறார்கள், வேகமாக செய்து கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. ட்ரெண்டு தர பி வர்க்கம் அப்படின்றத பி தர பி கீழ் அஞ்சு தர பி கியூன்றத பி தர கியூ தர அஞ்சு கியூ அஞ்சு தர கியூ கீழ் ரெண்டு தர பி. இப்போ வெட்டக்கூடியது பொதுவான காரணி கியூவும் கியூவும் வெட்டுப்படும், பியும் பியும் வெட்டுப்படும், அஞ்சும் அஞ்சும் வெட்டுப்படும், இதுக்கு மேலே ரெண்டும் ரெண்டும் வெட்டுப்படும், இந்த பியும் பியும் வெட்டுப்படும், எல்லாமே வெட்டுப்பட்டு சாம்பல் ஒன்றுமே மிச்சம் இல்லை. அப்போ என்ன விட அப்போ விட என்னண்டா பிள்ளைகள், இப்போ மேலே ஒன்றுமே இல்லையென்றாலுமே இதெல்லாம் ஒவ்வொரு முறை பிள்ளைகள் நாங்கள் அதை போட மறந்துட்டோம். எல்லாருமே ஒவ்வொரு முறை அதான் இந்த விளக்கம். அப்போ மேலே எல்லாம் ஒன்று 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 தர ஒன்று தர ஒன்று தரம் எத்தனை நேரம் ஒன்றை பிரிக்கினாலும் ஒன்று, கீழேயும் எத்தனை நேரம் ஒன்றை பிரிக்கினாலும் ஒன்று. அப்போ ஒன்றின் கீழ் ஒன்று என்னபடி என்றால் உண்டு புள்ளியல் முழுசு, அதாவது மேலே இருக்கிற தொகுதியினும் பகுதியினும் சமனாக இருக்கேக்க ஒன்றென்ற விட வரும். ஒன்றென்றது தான் விட, ஒன்றென்ற விட எடுக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும். இல்லை என்றால் எனக்கு இந்த ஒரு புள்ளி எங்கே கிடைக்கும்ன்றதை சரியாக உங்களுக்கு சொல்ல தெரியல. சில நேரம் ஒரு புள்ளி கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். ரைட், இப்போ நாங்கள் நாலாவது கேள்விக்கு போவோம். நாலாவது கேள்வி அச்சரகணித பின்ன பிரித்தல். பின்ன பிரித்தல்னா நிகர் மாறாக மாற்றணும். நாங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டையும் செய்வோம், உடைச்செழுதுவோம். நாலு தர ஏ தர பி மூன்று தர எக்ஸ் வர்க்கம் அப்படின்றது எக்ஸ் தர எக்ஸ். இதை பெருக்கலாம் மாத்திரம் பெருக்கலாம் மாத்தினா நிகர் மாறு தலகீழாக எழுதணும். ட்ரெண்ட் எக்ஸ் மேலே போகும். ட்ரெண்டு தர எக்ஸ் கீழ் ஆறு தர ஏ வர்க்கம்ன்றது ஏ தர பின்றது வரும். சரி, வெட்டக்கூடியதை வெட்டுவோம் பிள்ளைகள். இங்கே எக்ஸ் எக்ஸ் வெட்டுப்படும், ஏயும் ஏயும் வெட்டுப்படும், பியும் பியும் வெட்டுப்படும். வேறு ரெண்டால் வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ட்ரெண்டால் ஆறை வெட்டினா மூன்று முறை ஒரு முறை, இதுக்கு மேலே வெட்டே இல்லாது. நீங்கள் இந்த முண்டையும் வெட்டுறாக்களும் இருப்பீங்க, அது படுப்புள்ள பிள்ளைகள். மேலே 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 கீழே தான் வெட்டையிலுமா, இப்போ இதுக்கு மேலே வெட்டே இல்லாது, எதுவுமே வெட்டுறதுக்கு இல்லை. ஆகவே மேலே பெருக்கினா மேலே இருக்கிறது நாலு மட்டும்தான் இருக்குது, வேறு எல்லாம் வெட்டப்பட்டு. கீழே பெருக்கினா மூன்று இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே இந்த மூன்று இந்த எக்ஸ் இருக்குது, இந்த மூன்று இருக்குது ஏ இருக்குது, இந்த மூணு நாலு பேர் இருக்கிறீங்க, மூன்று இருக்குது ஏ இருக்குது. சரி, இங்கே கீழே மட்டும் சுருக்க வேண்டியிருக்கு, மேலே நாலு தான், அதாவது தொகுதியின் நாலு தான். இங்கே மும்மூண்டு நம்பர் காரணிகள் பெருக்க முடிய கூடிய மாதிரி இருக்குது. மும்மூண்டு ஒன்பது ஏஎக்ஸ் என்று போடுறது தான் பொருத்தமாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்ஏ என்று போட்டாலும் சரி, பிழை இல்லையா. ஒன்பது ஏஎக்ஸின் மேல் நாலு அப்படின்ற விட வரும். ஒன்பது ஏஎக்ஸின் மேல் நாலு என்ற விட எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளியும் கிடைக்கும். சரி, எட்டாவது சாரி அஞ்சாவது கேள்வி, இதுவும் அச்சரகணித பின்ன பிரித்தல். ஒரே நேரத்திலேயே நாங்கள் நிகர் மாறாக மாற்றலாம், இல்லை ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆகவே பதினாறு தர ஏ வர்க்கம் அப்படின்றது ஏ தர ஏ தர பி, ஏ வர்க்கம் பி தானே. ஆ, கீழ் மூன்று தர எக்ஸ் தர ஒய். கொஞ்சம் விளக்கமாக எழுதுகிறேன் பிள்ளைகள். நீங்கள் வெட்டுவீங்க, நோமலாக அதில் வச்சே வெட்டுவீங்கன்னா வெட்டுங்க, ஆனால் கட்டாயம் பிரித்தலை பெருக்கலாம் மாற்றணும். மாற்றிட்டு ஆறு தர எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் தர எக்ஸ் கீழ் நாலு தர ஏ தர பி வர்க்கம் பி தர பி. இப்போ வெட்டக்கூடியதை வெட்டுவோம் பிள்ளைகள். ஏயும் ஏயும் வெட்டுப்படும், இங்கேயும் அங்கேயும் மேலேயும் கீழே வெட்டுப்படும், பியும் பியும் வெட்டுப்படும், வேறு எக்ஸும் எக்ஸும் வெட்டுப்படும், பை வெட்டுப்படுறதுக்கு இல்லை. ஆ, நாலும் பதினாறும் வெட்டுப்படும், இதில் ஒரு நாலு முறை அங்கே ஒரு முறை, மூன்றும் ஆறும் வெட்டுப்படும், இங்கே ரெண்டு முறை இங்கே ஒரு முறை, இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு இல்லை. அவை மேலே மீதமாக இருப்பது அப்படின்னு பார்த்தோம்னா நாலு இருக்குது, ஒரு ஏ இருக்குது, இந்த பக்கம் ஒரு எக்ஸ் இருக்குது. கீழே மீதமாக நாங்கள் பார்த்தோம்னா வை இருக்குது,
பி இருக்குது, இதை விட ஒரு ஒன்றும் இல்லை. அதுவே நாங்கள் மேலே வந்து அந்த மூன்று காரணிகளும் பெருக்கப்பட்டு 4ax அப்படின்னு போடலாம், இல்லைன்னா 4xa போடலாம், அதில் பிள்ளை இல்லை. ஆனால் கட்டாயம் 4ax கீழ் பிஒய் என்று போட்டாலும் சரி, yb என்று போட்டாலும் சரி, நான் பிஒய் என்று போடுறேன், நீங்கள் பை பி அப்படி என்று போட்டிருந்தாலும் சரி. சாரி, 4 இல்லை பிள்ளை, இன்னும் ஒரு 2 இருக்குது, நாங்கள் அதில் மிஸ் பண்ணிட்டோம். இந்தா இதில் ஒரு 2 இருக்குது, அவை 8 ax கீழ் பிஒய் அப்படின்னு வரும். 8ax கீழ் பிஒய் அப்படின்ற விடையை எடுத்திருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளியும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு போட்மேஸ் விதிக்கமையமான ஒரு கணக்கு, அதாவது அச்சரகணித பின்ன கூட்டலை செய்து போட்டு தான் இங்கே பிரிக்கிறதுக்கு வரணும். அதாவது முதல்ல பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத செய்யணும், பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு பின்ன கூட்டல், பின்ன கூட்டலில் இருக்கிற விதி ஒன்றே ஒன்று தான் பிள்ளைய, பகுதியன் சமனாக இருந்தால் தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். இது பகுதியன் சமன் இல்லை, போமாசி எடுக்கணும். நாங்கள் இது பெரிய போமாசி எல்லாம் இல்லை, 10 to 4 போமாசி 4. அப்போ ரெண்டு பேர்ட்ட பகுதியன்னே நான் 4 மாத்திரன். இந்த ஒரு பெருமானமாக மாறும் வரைக்கும், ஒரு பின்னமாக மாறும் வரைக்கும் வேறு எதுவுமே செய்யலாது. அவை இது ரெண்டு பேர்ட்ட பகுதியனே 4, இவர் 4 நாடி அப்படியே இருக்கிறார், ஆகவே தொகுதியன் மாறையில். ஆனால் இது 2 மடங்கு ஆயிருக்கு, ஆகவே கட்டாயம் இதுவும் 2 மடங்கு ஆயிருக்கணும், சமவெளி பின்னம். அப்படின்ட்டு பார்த்தா இது 2x, இப்படி ஒரு பிரக்கெட்டை போட்டுக்கொண்டு நீங்கள் வேணும்னா அரைநவ ஒரே நேரத்தில் தரவை மாற்றலாம், இல்லைன்னா பிறகு மாதிரிலாம் நான் இது இப்போ இப்போவே மாற்றுறேன். அது வெளியில் நான் தரவை மாற்றி வச்சுக்கொள்கிறேன், நீங்கள் விட வந்த அப்புறம் நான் அதை பெருக்கிக் கொள்கிறேன், 8 கீழ் எக்ஸ் வர்க்கம் அப்படின்னு நிகர் மாறால் மாற்றி வச்சுக்கொள்கிறேன். இங்கே பகுதியின் சமன் புள்ளியல், இப்போ நான் தொகுதியன்களை கூட்டலண்டா நாடி கூட்டக்கூடிய மாதிரி இருக்கும், ஆகவே பகுதியனில் இந்த மாற்றம் இல்லை, 4 தான். எக்ஸும் 2x கூட்டினா 3x தர, இங்கே எக்ஸ் வர்க்கம் அப்படின்றத நான் எக்ஸ் தர எக்ஸ் தர 8 அப்படின்றத போட்டுக்கொள்கிறேன். வெட்டக்கூடியது எக்ஸும் எக்ஸும் வெட்டப்படும், 4ம் 8ம் வெட்டப்படக்கூடிய 2, இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. மேலே 3, 2, 6 கீழே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, 6 கீழ் எக்ஸ் என்று வரும். 6 கீழ் எக்ஸ் என்ற விடையை எடுத்திருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளியும் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு புள்ளிக்கு வழி இருக்குது பிள்ளைகள். இங்கே ஒரு புள்ளி எப்படி கிடைக்கும்னா, இந்த பகுதியன் சமன் ஆக்குறதுக்காக போமாசி சரியாக போட்டிருந்தாலே போதும், அதாவது 4 மேல் 2x அந்த இடத்துல நீங்கள் போட்டிருந்தாலே உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும், சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் 7வது கேள்விக்கு போவோம். இதுவும் வந்து போட்மேஸ் விதிக்கு அமைவாக இங்கே பின்னால் ஒரு அச்சரகணித பின்ன கூட்டல், முதல்ல அதை கட்டாயம் செய்து முடிக்கணும். அது வரைக்கும் நீங்கள் முன்னுக்கு தொடையிலாது, என்ன அது பிரித்தல், அது வந்து கூட்டின பிறகு அந்த கூட்டி வந்த பெருமானத்தால் பிரிவடுது. அப்போ ஆகவே முதல்ல அடைப்புக்குள்ளே இருக்கிறத செய்யணும், முன்னுக்கு இருக்கிறவர் அவர் அமைதியாக தான் இருக்கணும். 4y மேல் எக்ஸ் வர்க்கம் அரைன உள்ளே நாங்கள் கூட்டணுமெண்டேக கணித என்ன பின்ன கூட்டல் இந்த விதி, பகுதியன் சமனாக இருக்கணும், பகுதியன் சமனாக இல்லை, ஆகவே போமாசி எடுக்கணும், 2 பேருக்கும் போமாசி 2y, அது பெரிய விஷயம் இல்லை பிள்ளைகள், அது உங்களுக்கு கேட்கணும், நாங்கள் பல இடத்துல கதைச்சது தான் 2y. இது 2y என்ற நாடி இது 2 பெருக்கப்பட்டிருக்கு சமவெளி பின்னம், ஆகவே மேலே 2 பெருக்கணும், அப்போ 4x, இது எக்ஸ். இப்போ நாங்கள் பின்ன கூட்டலை கூட்டினா பிள்ளைகள், இங்கே மேலே முன்னுக்கு இருக்கிறவர் அவர் அமைதியாக தான் இருக்கிறார், வேறு வழி இல்லை. அரைனை அவர் வந்து விட வந்து புற அவர் நிகர் மாறா போற்பார், அப்போ அந்த விட வந்து பகுதியின் சமன், ஆகவே தொகுதியன்கள் கூட்டுப்படும். 2y மேல் 2y தான், 4y இல்லை பிள்ளைகள், 2y அதே பகுதியன் தொகுதியன்களில் கூட்டல் நடக்கும், 4x, x, 5x. இப்போ பிரித்தலை நாங்கள் செய்யணும்னா நிகர்மாறாகும், நிகர்மாறாகினா 4y எக்ஸ் வர்க்கம் அப்படின்றது எக்ஸ் தர எக்ஸ் என்றால் நாங்கள் காரணியன் வெட்டி நிற்க போகிறோம். தர 2y அப்படின்றது வை மேலே போகணுனாடி 2y, நீங்கள் 2y என்று எழுதலாம், அது மட்டும் தான் 5x. இப்போ வெட்டக்கூடியதை வெட்டுறன் பிள்ளைகள், எக்ஸும் எக்ஸும் வெட்டுப்படும், வையும் வெட்டுப்படும், 4ம் 2ம் பட்டுப்படும், ஒரு முறை இங்கே 2 முறை, 4ல் 2, 2 தர 2, ஆகவே ஒரு 2 மீதமாக இருக்கும். இதுக்கு மேலே வெட்டுறது கொண்டும் இல்லை, மேலே பெருக்கினா எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஆகவே எக்ஸ், கீழே பெருக்கினா 5, 10 இருக்குது, ஆகவே 10 மேல் எக்ஸ் இல்லை, எக்ஸின் கீழ் 10. இந்த விடை எடுத்திருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும், இல்லை என்றால் நான் இங்கே முதல்ல இதுக்கும் ஒரு புள்ளிக்கு வழி இருக்குது பிள்ளைகள். பகுதியன்கள் சமனாக்குறதுக்காக இந்த பின்னத்தை சரியாக இந்த இடத்துல எழுதினா, அதாவது சமவெளி பின்னம், 2x, 2y மேல் 4x எழுதியிருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. சரி, 8வது கேள்விக்கு போவோம். இங்கேயும் அச்சரகணித ரெண்டுமே பிரித்தலும் பெருக்கலும், ஆனால் போட்மேஸ் விதி வேலை செய்யுது, அதோ உண்டோ பிரக்கெட் போட்டு காட்டியிருக்கு, முதல்ல பிரித்து அதை ஒரு விடையாக்குங்க, அதுக்கு பிறகு தான் இந்த பெருக்கலை நாங்கள் செய்யலாம். அந்த அடிப்படையில் இதை பிரிக்கணும், இதை நாங்கள் பிரிக்கணுமெண்டைக்கு அது உள்ள நிகர்மாறாகணும். 2 தர a வர்க்கம் அப்படின்றது ஏ தர ஏ, அரணவ தரவாக்குற நிகர்மாறாகும் ஏயின் கீழ் 4. இவ்வளவும் ஒரு வேலை செய்து முடிஞ்சு ஒரு விடையாக வரும் வரைக்கும் அமைதி காக்கணும் வெளியில் இருக்கிறாள், அதான் முறை 9ல் 3. ஆனால் இதுக்குள்ளே தனக்குள்ளே தானே 9ல் 3 இல்லை, 3ல் 9, 3ல் 9ன்றது 3 விடை சுருக்கக்கூடிய ஒரு விடை தான், நாங்கள் வேணுமென்னா வெளியில் சுருக்கி உள்ளாம் இருப்போம், பொறுமையாக இருப்போம்.
சரி, இங்கே வெட்டக்கூடியதாக இருக்கமெண்டா ஏயுமேயும் வெட்டுப்படும், நாலும் ட்ரெண்டும் வெட்டுப்படும். இங்கே ரெண்டு முறை, இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ரெண்டும் ஏயும், அதாவது பகுதியன் இல்லை பிள்ளைகள், அப்போ நாங்கள் பகுதியன்ன போட வேண்டிய அவசியம் இல்லை, தொகுதியனில் மட்டும் கூட்டல் நடந்தால் ரெண்டு தர ஏ ரெண்டு தர சாரி ரெண்டேன்றது வரட்டும் என்ன, ரெண்டு தர ஏ ரெண்டு அப்படின்றது எடுப்போம். ஒரு விட ரெண்டேயும் கீழ் ஒன்றுண்டு வரும் பிள்ளைகள், அதை போட தேவையில்லை, சரி ஒன்று ரெண்டு போட்டுக்கொள்வோம். அரை என்ன, மூன்றின் கீழ் ஒன்பது. இப்போ பின்ன சுருக்கல் சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே அந்த தண்ட பின்னத்துக்குள்ளேயே சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும், அது தான் வந்த அந்த பின்னத்துக்குள்ளேயே சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அடிப்படையில் இங்கே சுருக்கினோம்டா மூண்டாலேயே வெட்டலாம், மூண்டால வெட்டினா ஒரு முறை மூன்று முறை, இதுக்கு மேலே வெட்டுறது ஒன்றும் இல்லை. மேலே பெருக்கினா ஆறையின் கீழ் ஒன்று பகுதியின் ஒன்றண்டா போடுறது இல்லை, ஆகவே விட ஆறு கட்டாயம் ஆறையன்றது தான் விட, ஆறையின் கீழ் ஒன்றண்டு போட்டால் நீங்கள் ஒரு புள்ளி கழிக்கத்தான் வேணும் பிள்ளைகள், எந்த மாற்றமும் இல்லை. ஆறே என்ற விடையை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும், சரிதானே. உங்களுக்கு இதில் எட்டு புள்ளிகளுக்கும் சாரி எட்டு கேள்விகளுக்கும் மொத்தம் பதினாறு புள்ளி, பதினாறுக்கு எத்தனைன்றதை நீங்கள் கட்டாயம் கமெண்டில் பதிவிடணும். அது மட்டும் இல்லை பிள்ளைகள், சூம் மூலமான கணித விஞ்ஞான வகுப்புகள் நடைபெறுது, கணித வகுப்பு வந்து நான் நிசாந்தன் சார் எடுக்கிறேன், விஞ்ஞான வகுப்பு டினோசன் சார். விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளுங்க, கட்டாயம் விரும்பக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலையும் விருப்பத்தோடையும் கல்வி கற்றல் நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கும். மாதத்துக்கு 500 ரூபா, 12 வகுப்புகள் மாதத்தில் உண்டாகாம நடத்தியலப்படி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கட்டாயம் அந்த வகுப்பு பிரயோசனமாக இருக்கும், இணைந்து கொள்ள விரும்பினால் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது மட்டும் இல்லை உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் இதை ரெஃபர் பண்ணுங்க, இப்படி ஒரு வீடியோ போகுது டே இது கொஞ்சம் பிரயோசனமாக இருக்குது செய்து பாருங்கடா அப்படின்ற ரெஃபர் பண்ணி உங்களோட நண்பர்களை எங்களிட புதிய மாணவர்களாக எங்களிட நண்பர்களாக இணைத்து கொள்ள வேண்டும் என்றதை விரும்பிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நன்றி.